அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் மனோன்மணி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவில் ஆண்டுக்கு 12 மாதமும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி மார்கழி மாத திருவாதிரை திருவிழா கடந்த 11 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவாதிரை திருவிழாவின் 6 நாளான இன்று மனோன்மணி திருக்கல்யாணம் கோவில் மகா மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் இரட்டை மூலவர்களில் ஒருவரான வேணுவனநாதருடன் கருவறையில் பக்தர்கள் காண முடியாத இடத்தில் இருக்கும் மனோன்மணி அம்பிகை ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கருவறையில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேணுவனநாதர் மனோன்மணி அம்பிகை திருக்கல்யாணத்திற்காக முதலில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டது. பின்னர் கும்பம் ஆவாகனம் செய்யப்பட்டு யாகசாலை வைத்து பூஜை செய்யப்பட்ட கும்பங்கள் கோவிலில் வலம் வர எடுத்து வரப்பட்டு சுவாமி கோவில் மூலஸ்தானத்தில் வேணுவனநாதர் மற்றும் நெல்லை கோவிந்தர் முன்பு திருமாங்கல்யம் வைத்து பூஜிக்கப்பட்டது. பின்னர் மனோன்மணி அம்பிகைக்கு பஞ்சவாத்தியங்கள் இசைக்க திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேணுவனநாதருக்கு மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு பாலும் பழமும் கொடுத்தல், பிடி சுற்றுதல், திருஷ்டி கழித்தல் போன்ற சடங்குகள் நடைபெற்றது. நிறைவாக கோபுர ஆரத்தி, பஞ்சத்தட்டு, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் மனோன்மணி அம்பிகை திருக்கல்யாண நிகழ்வில் பங்கேற்று இறைவன் இறைவியை தரிசித்து சென்றனர்.